பார்த்துக்கோங்க. உக்ரைன் சோல்ஜர்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பார்டர் கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள அடித்து துன்புறுத்தி துப்பாக்கியால் கூட சுட்டதாக சொல்கிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உக்ரைன் பார்டரில் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 12-5 மணி நேரமாக நிற்கிறாங்க. அதுவும் -5 டிகிரி -1 டிகிரி டெம்பரேச்சரில் நிற்கிறாங்க. ஒரு சிலருக்கு லோ பிபி இருந்து அதனால அவங்க மயக்கம் கூட போட்டு விழுந்துட்டாங்க. ஆனாலும் அந்த உக்ரைன் கவர்மெண்ட் அவங்கள பார்டர் கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நடுநிலையாக இருக்காங்க. அந்த கோபத்தை எல்லாத்தையும் உக்ரைன் அங்கே படிக்கிற நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே காட்டுறாங்க, மறைமுகமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் போர் எச்சரிக்கை அறிவிச்சப்பயே ஏன் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அங்கிருந்து கிளம்பல? என்னெல்லாம் நடக்குது? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு தான் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இனிமேல் நாங்கள் போடுற நியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட்டடாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்காக தான். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாட்டோட பாதுகாப்பு கவுன்சில்ல உக்ரைனுக்கு ஆதரவா இந்தியா வந்து நிக்காம ஓட்டு பண்ணாம புறக்கணிச்சிட்டாங்க. இது உக்ரைனுக்கு வந்து ஒரு பெரிய வந்து அதிர்ச்சியை உண்டு பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதை குறிச்சு உக்ரைன் தூதர் யூஎன்எஸ்சில இந்தியாவுக்கு எதிராக ஒரு வகையான ஒரு மிரட்டல் மாதிரி தான் விரிச்சிட்டு வராது, அதாவது பிளாக்மெயில் மாதிரி. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உங்க இந்தியர்கள் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இங்கதான் இருக்காங்கிறத நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டியிருக்காங்க. ஏன் இந்தியா இன்னும் சமநிலைன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது இப்ப ஸ்டோரி இல்லைங்க. 1960s இருந்தே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரது யாரு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் வருவாங்க. அதையும் தாண்டி உக்ரைன் வந்து நம்மளுக்கு இதுவரை நடந்த எல்லா ஓட்டெடுப்புலயுமே நம்மளுக்கு அப்போஸா தான் வந்து ஓட் பண்ணிருக்காங்க. அது கூட ஒரு ரீசனா இருக்கலாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ரெண்டு நாட்டோட அரசியல் பிரச்சனையில இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் மட்டும்தான். இதுல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க யூனிவர்சிட்டிஸ். ஆமாங்க, உக்ரைன்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அங்க இருக்க கிளாஸஸ் எதையுமே மிஸ் பண்ண கூடாது, அப்படி மீறி நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வந்து ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். நார்மல் டேஸ்ல இது அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம், இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இது உயிர் போற பிரச்சனையில இந்த மாதிரி அவங்க இருக்கிறது அவசியமா? இன்னொரு விஷயம், இந்தியால இருந்து உக்ரைனுக்கு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க, அதுக்கே ஆர்வம் காட்டுறாங்கன்னா, இங்க இருக்க ஃபீஸ் விட அங்க ரொம்ப ஃபீஸ் கம்மிங்கிற ஒரே ரீசன்காக தாங்க. அங்க போயிட்டு வந்துட்டு ரொம்ப பணக்கார பசங்க அப்படின்னு படிக்கிறதுலாம் ரேர் தாங்க. ஒரு ட்ரீமோட படிக்கணும்னு ஆசையோட எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி போய் படிக்கிறது தான் அங்க அதிகங்க. பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிப்ரவரி ஸ்டார்டிங்லயே அந்தந்த யூனிவர்சிட்டிஸ்ல போய் கேட்டிருக்காங்க. எப்ப கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா வந்து எச்சரிக்கை கொடுத்த உடனே அந்த டைம்ல போய் கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வாரெல்லாம் ஒன்னும் வராது, 2014 இதே மாதிரி ஒன்னு ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே தட்டி கழிச்சு விட்டுட்டாங்க. அதையும் மீறி உங்களுக்கு பயமா இருந்து போறேன்னு சொல்றவங்க போய்க்கோங்க, ஆனா அதுக்கு யூனிவர்சிட்டிஸ் நாங்க எந்த பொறுப்பும் நாங்க எழுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயம் காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களோட ஸ்டடிஸ், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களோட லைஃப். யோசிச்சு பாருங்க இந்த நிலைமைய. யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டியை பத்தி யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா எந்த நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த அளவு பாதிப்பு அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுலயும் இப்ப 22 பிப்ரவரி 2022க்கு முன்னாடி கிளம்புன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேஃபா போய் பத்திரமா ரீச் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள என்டர் ஆச்சு. அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் ஏர்ஸ்பேஸ் முத கொண்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பினவங்களோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம நாட்டு மக்களை திருப்பி கூட்டிட்டு வருது நம்ம இந்தியாவுக்கு என்னதான் பெரிய பொறுப்பா இருந்தாலுமே, உக்ரைன்ல வந்து டோட்டலா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஏர்ஸ்பேஸும் சரி ஹார்பரையும் சரி எல்லாத்தையுமே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டனால இந்தியாவுக்கு ரொம்ப சிரமமாவே இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம உக்ரைன் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்களா, தன் நாட்டு மக்களை திருப்பி தன் நாட்டு கூட்டிட்டு வரதுல அதிக ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறதுல அது அதைப்படி செயல்படுறதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா. உக்ரைன்ல ஈஸ்டர்ன் பார்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்க மக்கள் வெஸ்டர்ன் பார்ட்டுக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் ஒரு சிலர் அங்க வெறும் குண்டு சத்தத்தை மட்டுமே கேட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தண்ணிக்கு எதுவுமே இல்லாம வீடியோ வெளியிட்டு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்தியன் எம்பசி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, போலண்ட் ரொமேனியா ஹங்கேரி இந்த மூணு நாட்டு வழியா வாங்க, நாங்க மத்த நாட்டுக்கிட்டையும் பர்மிஷன் கேட்கறோம்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டு போலண்ட் என்ன சொல்லிருக்காங்க, இந்தியர்கள் வந்து விசா இல்லாமே எங்க நாட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பர்மிஷனையும் கொடுத்திருக்காங்க.
ஆனா இந்த போலண்ட் பார்டர்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸை குறி வச்சு அந்த உக்ரைன் வந்து என்ன பண்றாங்க, பார்டர் கிராஸ் பண்ண விடாம கிட்டத்தட்ட 3 நாளா அவங்க அங்கேயே அடைச்சு பிடிச்சு வச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பைப்பாலையும் ராடாலையும் அடிக்கிறாங்க. அங்க இருக்க உமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திய கவர்மெண்ட் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஃபுட்டு தங்கறதுக்கான பிளேஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாலுமே, இந்த பார்டரை கூட கிராஸ் பண்ண விடாம உக்ரைன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கன் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவும் இதுல சேர்ந்து, ரஷ்யா உக்ரைன் ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டி அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்குங்க. இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்கள தவிர மத்த எல்லா கண்ட்ரி பீப்புளையுமே அமிச்சிட்டு இருக்காங்க பார்டர் கிராஸ் பண்ண. அந்த ஆனா இந்தியன்ஸ் மட்டுமே அலோவ் பண்ணல. அதுவும் தாண்டி என்ன பண்ணிருக்காங்க, ஆப்பிரிக்காவையும் சரி இந்தியன் பீப்புள்ஸும் சரி, இவங்க ரெண்டு பேரை கூட ரெண்டு பேரை மட்டும் ட்ரெயின்ல கூட ஏறுறதுக்கு விடாம கஷ்டப்படுத்துறாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைஜீரியன், ஆப்பிரிக்கா, இந்தியா இந்த 3 நாட்டை மட்டுமே பார்டர் கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கியூல பின்னாடி இருக்க வெள்ளையன் கூப்பிட்டு நீ கிராஸ் பண்ணிக்கோன்னு சொன்னா கூட கியூல முன்னாடி இருக்க நம்ம நாட்டுக்காரனை வந்து கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாலும், உலகமே உக்ரைனை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பேசினாலும், அவங்க ராசிசம் பாக்குறது கரெக்டா? இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல கூட அவங்க ராசிசம் பாக்குறது நீங்க கரெக்ட் நினைக்கிறீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், எவ்வளவு பெரிய வார் நடந்துகிட்டு இருக்கு, கண் முன்னாடி எவ்வளவு உயிர் போயிருக்கு, இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல கூட இவங்க ராசிசம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல எந்த தப்புமே பண்ணாத அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு சைடு இருக்க, இப்ப இந்தியா என்னெல்லாம் பண்ணிருக்காங்கறத பாக்கலாம். இந்தியா 24 hours ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா 24 hours கண்ட்ரோல் ரூம் டெல்லியிலயும் மும்பையிலயும் கொண்டு வந்திருக்காங்க. 24 hours இமெயில் ஹெல்ப்லைனும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் கங்காங்கிற நேம்ல 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரையும் பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. கங்கா ஹெல்ப்லைன்ங்கிற ட்விட்டர் ஐடி ஹேண்டிலிங் மூலமா புது எல்லா நியூஸையும் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஏர்ஃபோர்ஸையும் மோடி ஹெல்ப் கூப்பிட்டுருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் யுக்ரைன் வந்து இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா பண்ணியிருந்தாலும், இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, உக்ரைனுக்கு தேவையான ஃபுட்டு மெடிசன் எல்லாத்தையும் இன்னும் சப்ளை பண்ணிட்டு தான் வராங்க. நீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இவ்வளவு நேரம் எங்க வீடியோ நீங்க பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.